லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. எனக்கு விசுவாசமா இருந்தியா, உன்னை தொலைச்சிடு வேண்டா. உங்களால் தான் சரவணன் தோத்தார். வெளியான செல்லூர் ராஜுவின் ஆபாச ஆடியோ பறிக்கப்படுகிறதா? மாவட்ட செயலாளர் பதவி அதிமுகவில் உச்சகட்ட பரபரப்பு. நக்கீரன் இதழில் அதிமுகவை தோற்கடித்த அதிமுக என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மதுரை தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் சரவணனுக்கு செல்லூர் ராஜு சரியான ஒத்துழைப்பு தராமலும் தன் ஆதரவாளர்களை தேர்தல் வேலை செய்ய வேண்டாம் என கூறியும் உள்ளடி வேலைகளால் அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு போக செய்துவிட்டார் என அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கொந்தளித்ததை கட்டுரையாக வெளியிட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூலை 7 தேதி பரமக்குடி அதிமுகவின் முக்கிய நிர்வாகியின் இல்ல திருமணத்திற்கு சென்றிருந்த எடப்பாடி சென்னைக்கு திரும்ப மதுரை விமான நிலையத்திற்கு வந்தபோது அவரை வரவேற்க செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர் பி உதயகுமார் ஆகியோர் வந்திருந்தனர். அதோடு வழக்கத்திற்கு மாறாக கட்சி நிர்வாகிகளும் பெரும் திரளாக வந்திருந்தனர். பெரும்பாலானவர்களின் கைகளில் செல்லூர் ராஜுவை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டுமென்ற ஒற்றை புகார் மனு இருந்தது. அங்கு எடப்பாடியை சந்தித்தவர்கள் மதுரை அதிமுகவின் கோட்டை, அதில் ஓட்டையை போடும் செல்லூர் ராஜுவை உடனடியாக மாற்றாவிட்டால் கட்சியை ஒழித்து விடுவார் என கூறிவிட்டு புகார் கடிதத்தை அவரிடம் கொடுத்தனர். எடப்பாடிக்கு பயங்கர ஷாக். அங்கிருந்த எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகியும் செல்லூர் ராஜுவின் முன்னாள் உதவியாளருமான ராம சுப்பிரமணியனை பார்த்து என்னப்பா விஷயம் என்று எடப்பாடி கேட்க, போன தேர்தலில் வேண்டுமென்றே அதிமுகவை ஜெயிக்க விடாமல் செய்தது நம்ம கட்சிக்காரங்க தான். அந்த சதியை செய்தது செல்லூர் ராஜு தான் தலைவரே. நக்கீரனில் வந்தது எல்லாமே இந்த கடிதத்தில் இருக்கு தலைவரே. கட்சியை காப்பாத்துங்க என சொன்னவரிடம் நான் பார்த்துக்கிறேன் என்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நாம் ராம சுப்பிரமணியனிடம் என்ன நடந்தது என விசாரிக்க அவர் பேச தொடங்கினார். சார், என்னோட பேர் ராம சுப்பிரமணியன். மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சி லீலாவதியோட மருமகன். மாஜி செல்லூராரின் பிஏவாகவும் இருந்திருக்கேன். அதன் பிறகு எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருக்கிறேன். இந்த முறை அதிமுகவின் வேட்பாளராக டாக்டர் சரவணன் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே செல்லூரார் தனது ஆதரவாளர்களை வேலை செய்ய விடவில்லை. அதிமுகவின் தோல்வி குறித்து நக்கீரனில் வந்த கட்டுரையில் குறிப்பிட்டது அனைத்தும் உண்மைதான் சார். செல்லூர் ராஜு போன்ற அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்களே கட்சிக்கு எதிராக வேலை செய்தார்கள். தென் மாவட்டம் முழுவதுமே இப்படித்தான் நடந்தது. மதுரையை பொறுத்தவரை அதிமுகவிற்கு செல்வாக்கான இடங்களில் உள்ள பகுதி செயலாளர்களை மட்டும் தனியாக அழைத்து கூட்டம் போட்டு சரவணனுக்கு வேலை செய்ய வேண்டாம் என அன்பு கட்டளையிட்டார் செல்லூரார். அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் பிரிந்த பிறகு இவர் முழுக்க முழுக்க ஓபிஎஸ் ஆதரவாளராகவே செயல்பட்டார். எடப்பாடியை அடிக்கடி ஒருமையில் பேசுவார். அண்ணே, என்ன இருந்தாலும் அவர் நம்ம தலைவர் இல்லையா என்றதற்கு என்னை திட்டி வெளியே அனுப்பிவிட்டார். அதிலிருந்து என்னை ஒதுக்க ஆரம்பித்தார் சார். மதுரையை பொறுத்தவரை நகர்ப்பகுதியில் 150 வட்ட செயலாளர்களும் 25 பகுதி செயலாளர்களும் இருக்கிறார்கள். இவர்களில் பாதிக்கும் மேல் இத்தேர்தலுக்கு பிறகு மிகவும் அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். யாரையுமே வேலை செய்ய விடவில்லை. அப்படியே வேலை செய்தால் அவருக்காக விழுந்து விழுந்து வேலை செய்கிறியாமே, அந்த ஆள் ஜெயிச்சுட்டு வேற கட்சிக்கு போயிடுவாரியா, அப்புறம் என்கிட்ட தான் நீ வரணும் என கடிந்து கொள்வார். இதையெல்லாம் மீறி வேலை செய்த வட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்களை ஒதுக்கிவிட்டார். அவர்களை கட்சி வேலை எதற்கும் கூப்பிடுவதில்லை. இதனால் மிகவும் அதிருப்தியாகி புகார் கடிதத்தோடு வந்தார்கள். இப்படியே தொடர்ந்தால் மதுரையில் அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும். ஏன், தென் மாவட்டம் முழுவதுமே மாவட்ட செயலாளர்கள் சசிகலா ஓபிஎஸ்க்கு ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறார்கள். அதிமுக தோற்றாலும் பரவாயில்லை என்று அதிமுகவில் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து கொண்டே இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அது இந்த தேர்தலில் வெளிப்பட்டது. இவ்வளவு நடந்தும் கட்சி தலைமை கண்டுகொள்ளாமல் இருந்தால் இந்த செல்லூர் ராஜு போன்ற ஸ்லீப்பர் செல்களாக இருக்கும் மாவட்ட செயலாளர்களே அதிமுகவை அழித்து விடுவார்கள். எனவே அனைத்து நிர்வாகிகளும்
சென்னை தலைமை அலுவலகத்திற்கு படையெடுத்து எடப்பாடியிடம் முறையிடவிருக்கிறோம் என்றார். இந்த எதிர்ப்பு மதுரை நகர் முழுவதும் உள்ள அதிமுக பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் செல்லூர் ராஜு மீது தொடர்கிறது. செல்லூர் ராஜுவை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. எடப்பாடிக்கு கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியேயும் தொடர் நெருக்கடியை கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதிமுகக்காரர்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அவரது முன்னாள் பிஏவான ராமசுப்பிரமணியம் இருவரும் பேசிக்கொள்வதாக பரபரப்பு ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் குரல் மிகவும் ஆபாசமாகவும் அருவறுக்கத்தக்க வகையிலும் திட்டுவது பதிவாகியுள்ளது. இந்த ஆடியோவை காது கொடுத்தே கேட்க முடியவில்லை. இந்த விவகாரம் அதிமுகவில் தற்போது விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது. பாருங்க தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு விடுங்க. நாங்க போட்ட வச்சு உண்மையா இல்லையா நீங்க மேல சொல்லுங்க. நான் ஒரு ஆள் இல்லைன்னா எனக்கு போன் போடுறீங்கப்ப.